விழுப்புரம் மாவட்டத்தில் பாயும் மல்லட்டாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுமார் 1000 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. அரசமங்கலம் கிராமத்திலிருந்து கள நிலவரத்தை விளக்குகிறார் நம்முடைய செய்தியாளர் குணாநிதி. குணாநிதி, இப்போ அங்க நிலவரம் என்னவாக இருக்கிறது? மழையினுடைய தாக்கம் தற்போது குறைந்திருக்கிறதா? அபிநயா, தற்போது நாம் நிற்கக்கூடிய பகுதி வந்து பாத்தீங்கன்னாக்கா அரசமங்கலம் கிராமம். இந்த அரசமங்கலம் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 ஏக்கருக்கு மேலான நெற்பயிர்கள் வந்து முழுமையாக வந்து தண்ணீரில் வந்து இப்போ வந்து இதுவாயிருக்கு. அதாவது விழுப்புரம் மாவட்டத்திலேருந்து விழுப்புரம் மாவட்டத்துடைய பிரதான நீர் ஆதாரமாக இருக்கக்கூடிய தென்பண்ணை ஆற்றில் வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த தென்பண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக அதனுடைய கிளையாரண மலட்டாரிலும் வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அதனுடைய கரையில் உள்ள சேந்தமங்கலம், குச்சிப்பாளையம், சின்ன குச்சிப்பாளையம், தலவானூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய கிராமங்களுடைய விளைநிலங்கள் முழுமையாக தண்ணீரில் வந்து மூழ்கி இருக்குது. அபிநயா, தற்போது வந்து அதாவது கிட்டத்தட்ட 3 மாதங்கள் என நெற்பயிர்கள் வந்து அறுவடைக்கு தயாரான பயிர்லேருந்து தற்போது வந்து முழுமையாக வந்து நெல்லை வந்து மூழ்கி இருக்கு மழை நீரில். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மழை வந்து தொடர்ந்து பெஞ்சிட்டே இருக்கு. அதாவது நேற்று மாலை விட்ட மழை தற்போது வரை ஓய்ந்திருந்தது, தற்போது மீண்டும் வந்து மழையை வந்து பெய்ய தொடங்கி இருக்கிறது. அபிநயா, தற்போது இந்த அரசமங்கலம் கிராமத்தை சேர்ந்த விவசாயி நம்மோட இருக்கிறாங்க. நம்ம அவர்கிட்ட கேட்போம், சார் இப்போ இங்கே வந்து எப்போ தண்ணி வந்தது, எவ்வளோ பாதிப்பு ஏற்பட்டுருக்குன்னு சொல்லுங்கள். இங்கே தண்ணி வந்து 3 நாளாச்சு. 3 நாளாகி தண்ணி இந்த இடுப்பு முட்டாளுக்கு தண்ணி போயின்னே இருக்குது. இங்கே இருக்கிற 400 ஏக்கர் இந்த இதே நிலையில் இருக்கிற நெல்பயிருக்கு 400 ஏக்கர் வந்து நடவு ஒரே நேரத்தில் நடப்பட்ட நடவு நெல்பயிர் பூரா தண்ணீரில் முழுகிருக்குது. இந்த விளைநிலங்கள் முழுவதும் தண்ணீரில் முழுகிறதுனுடைய விளைவு இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற சேந்தனூர், தென்குச்சிப்பாளையம், தலவானூர் எல்லா கிராமத்தையும் முழுகிருக்குது. கூரை வீடு இருக்கிற குடிசை வீடுகளில் இருக்கிற கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட வீடுகள் தண்ணீரால் சூழப்பட்டிருக்குது. அதேமாதிரி சேந்தனூர்லேயும் அதேமாதிரி தண்ணீரால் சூழப்பட்டிருக்குது. ஏகே குச்சிப்பாளையம் என்ற ஒரு கிராமம் முழுமையாக சூழ்ந்திருக்கு தண்ணீரால். எல்லாம் இது வந்து ஒரு தீவாக மாறிவிட்டது. சார், இப்போ தண்ணி வடிவதுக்கான வாய்ப்பு இருக்கா? இப்போ இது உங்களுக்கு எவ்வளோ நஷ்டத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு? விவசாயிகள் 1 ஏக்கர் பயிர் நடவு செய்வதற்கு 25,000 ரூபாய் செலவாகிறது. இது முழுமை முற்றிலும் எங்களுக்கு இழப்பீடு. இந்த தண்ணி வடிவதற்கு ஆற்றில் தண்ணீர் வடிந்தால் மட்டும்தான் தண்ணீர் வடியுமே தவிர, இல்லை ஆற்றில் தண்ணீர் வடிய வரை இந்த தண்ணீர் இதுவே ஆறாக ஓடுகிறது. இது முழுமையாக ஆறுதான். இப்பொழுது விளைநிலங்கள் இல்லை. தண்ணீரில் எப்பொழுது ஆற்றில் குறைகிறதோ அப்பொழுது தான் இது விளைநிலம். அந்தளவுக்கு உடைப்பு ஏற்பட்டு தென்பண்ணை ஆ அபிநயா கேட்டிருப்பீங்க, இப்போ தொடர்ந்து பார்த்தோன்னா விளைநிலங்கள் முழுவதுமாகவே மழை நீர் வந்து சூழப்பட்டிருக்குது. இந்த மழை நீர் வடிவதற்கான வாய்ப்பு இல்லை என்றும், ஆற்றில் வெள்ளப்பெருக்கு குறைந்தால் மட்டுமே இந்த தண்ணீர் வந்து வடிவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா அரசமங்கலம் கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் வந்து தண்ணீரில் வந்து மூழ்கி இருக்கிறது. அந்த கிராமம் வந்து முழுமையாக வந்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அபிநயா, அந்த விவசாயி சொன்னது போல இது ஒரு ஆறு போன்றுதான் காட்சியளிக்கிறது. எந்த வித்தியாசமும் தெரியவில்லை. இப்போ நீங்கள் சொல்கிற இந்த அரசமங்கலம் தவிர வேறு எந்தெந்த பகுதிகளெலாம் விழுப்புரமில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு? இப்போ அரசமங்கலம்லேயே பாதிப்பு இருக்கக்கூடிய பகுதிகளில் மக்கள் மீட்கப்பட்டிருக்காங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா இந்த தென்பண்ணை ஆற்றினுடைய கரையோரங்கள் இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்களுமே மிகப்பெரிய அளவில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. அபிநயா, பார்த்தீங்கன்னாக்கா நெல் மட்டும் இல்லை, கரும்பும் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. கரும்பு உள்ளிட்ட அனைத்து பயிர்களுமே வந்து முழுமையாக இதில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதை வந்து மீட்கவே முடியாது அப்படின்னு சொல்லி விவசாயிகள் வந்து மிகுந்த கவலையில் வந்து இருக்கிறாங்க. அதாவது தென்பண்ணை ஆற்றினுடைய கரையோரமாக இருக்கக்கூடிய தலவானூர், குச்சிப்பாளையம் உள்ளிட்ட அனைத்து ஊர்களுமே வந்து, சேந்தமங்கலம் உள்ளிட்ட அனைத்து ஊர்களுமே வந்து இதனால் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பாதிப்பு வந்து ஏற்பட்டிருக்கு. இதை பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் வந்து கடந்த 2 நாட்களாக தண்ணீர் செல்கிறது. ஆனால் இதுவரை வந்து அதிகாரிகள் யாருமே வந்து பார்வையிடவில்லை என வந்து இங்கே இருக்கிற விவசாயிகள் வந்து கவலை தெரிவிச்சிருக்காங்க. அபிநயா, நெற்பயிர்கள், கரும்புகள் என பல்வேறு பயிர்கள் இந்த மழை காரணமாக மூழ்கி இருக்கின்றன. உரிய இழப்பீடு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு விவசாயிகள் காத்திருக்கிறார்கள். அரசு அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புவோம். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி குணாநிதி.